ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அதுல வந்து நீங்க திமுக தான் ஆதரவு அப்படின்னு நான் நினைக்கிறேன் பத்தாண்டு காலம் நாங்கள் எதிர்கட்சியாக இருந்த போது எந்த இடத்திலையும் நாங்கள் நம் மாற்று கட்சியில செல்லாமல் இவர்களோடு பயணித்து நாங்கள் இப்ப ஆளுங்கட்சி போய் இருக்கும் காயத்ரி ரகுராம் அவர்கள் தான் ஏதோ ஒரு பொய்யான குற்றச்சாட்டு சொல்லுகிறார் ஒரு வன்மத்தை பரப்புகிறார்கள் அப்போது சகோதரர் லட்சுமி ராமகிருஷ்ணன் இருந்தார் அவர் வன்மத்தை பரப்புகிறார் பாஜக மீது புயலாபத்திற்காக அண்ணாமலை என்ற பெம்ப வளர்ந்து விட்டு தமிழ்நாட்டை சொல்வதற்காக யாரை நீங்கள் பலிக்கடை ஆக்கிவீர்கள் கேவலமாக இல்லை இதை சொன்னீரே தமிழ்நாட்டு ஒரு வார்த்தை தவறில் பேசுவதோ மன்னிப்பு கேட்பதோ தவறு தவறை திருத்த அடுத்த மேடைகளை சரிவர பேசுவது இயல்பான ஒரு விஷயங்கள் தான் அந்த தவறு அவங்களுக்கு நடந்தால் இயல்பான விஷயம் தொண்டர்கள அமைச்சர் கள்ள தூக்கி அடிக்கலாம் அதான திராவிட மாடல் இல்ல வந்து உதயநிதி ஸ்டாலின பார்க்க தொண்டர்கள் பொழுது புடிச்சு கேட தள்ளலாம் அமைச்சர் இதுதான் வந்து திராவிட மாடல் அங்கே புதுக்கோட்டைக்கு வந்து போகாம முதலமைச்சர் வந்து வேற எல்லா இடத்துக்கும் போகலாம் புதுக்கோட்டைக்கு வேங்க வயலுக்கு போகாம இருக்கலாம் இது வந்து திராவிட மாடல் திமுக அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கே கிடையாது இரண்டு ஆண்டு காலத்திலே இந்த இரண்டு ஆண்டு காலம் மட்டும் தான் பாப்பீங்களா அதுக்கு முன்னாடி ஊழல் வழக்கு பெண்டிங்லேயே இல்லையா செந்தில் பாலாஜி அமைச்சர் மீது ஊழல் வழக்கு இருக்கு

திமுக ஆதரவாளர்னு சொல்கிற ஜி சிவா அவர்கள் கலவரத்தையோ அல்லது பிரச்சனையோ ஏற்படுத்த முயற்சி பண்ணுறாரா நிச்சயமா சார் இல்லை சார் இன்றைக்கி ஒரு டாக்குமெண்ட்ரி வந்திருக்குது அது பேசு பொருளாவது அதை வச்சு ஒரு போராட்டம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதை வந்து திமுக அரசு வந்து அதை ஒடுக்குது அப்படின்னா திமுக அரசு அந்த பிபிசி டாக்குமெண்ட்ரியே எதிர்க்குதா சார் உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நாகராஜன் நம்முடைய பேசு தமிழா பேசு வலையொலி பேசு தமிழா பேசு குழுமமாக மாறி நம்முடைய குழுமத்திலிருந்து இன்றைக்கி பல சேனல்கள் வந்துட்டு இருக்குது ஹலோ தமிழா அக்னி சரகி எல்கேஜி திருவருள் டிவி மற்றும் லவ் டாக்ஸ் வித் லவ் குருன்னு வெரைட்டியான சேனல்களை உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இந்த சேனல்களுக்கு உங்களுடைய ஆதரவு அவசியம் தேவை நான் குறிப்பிட்ட இந்த எல்லா சேனல்களுடைய நம்முடைய பேசு தமிழா பேசு வலையொலி குழுமத்திலிருந்து வரக்கூடிய அத்தனை சேனல்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காம எல்லா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு கொடுங்க பேச தமிழா பேச நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம கூட உரையாடுறதுக்காக தேசிய முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு ஜி ஜி சிவா அவர்கள் இணைந்து அவங்க கூட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அதில் வந்து நீங்க திமுகவுக்கு தான் ஆதரவு அப்படின்னு நான் நினைக்கிறேன் பதினாலு ஆண்டுகளாக குறிப்பாக திமுக எதிர்கட்சியை பத்தாண்டு காலம் தமிழகத்தில் இருந்த போது அதிமுக தொடர்ச்சியாக பத்தாண்டு காலம் இருந்தது காரணமாக எதிர்க்கட்சி வரிசையில் திமுக இருந்தது அந்த காலகட்டத்தில் கூட எண்ணற்ற போராட்டங்களை தனித்துவமாக நாங்கள் பல நூறு போராட்டங்கள் செய்திருக்கிறோம் திமுகவிற்கு ஆதரவாக அப்போது இருந்த ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக எதிராக அது மக்களை சார்ந்து அப்போது பத்தாண்டு காலம் நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தபோது எங்கேயும் எந்த இடத்துலையும் நாங்கள் எங்கேயும் மாற்றுக் செல்லாமல் இவர்களோடு பயணித்து நாங்கள் இப்போ ஆளுங்கட்சி தோழமையோடு இருக்கிறோம் அது மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய சூழல்கள் பத்தாண்டு காலத்திற்கு பிறகு இந்த ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல்வர் தளபதி அவருடைய ஆட்சியிலே மக்கள் ஆங்காங்கே தெல்ல தெளிவாக பாதுகாப்போடு இருக்கிறார்கள் இது ஒரு காலத்தினுடைய நிதர்சனமான உண்மை அது மட்டுமல்ல பத்தாண்டு காலத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய போக்கம் இந்த இரண்டு ஆண்டு காலத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய போக்கம் நீங்கள் கூர்ந்து கவனித்தால் காவல்துறை இன்னும் கூடுதலாக சுதந்திரமாக செயல்பட்டு கொண்டிருப்பது மக்கள் மத்தியில் வரக்கூடிய வார்த்தையை பார்த்தால் தெரிகிறது ஏனென்றால் தொடர்ந்து நீங்கள் பார்த்தலனு சொல்ல கஞ்சா டூ பாயிண்ட் டூ த்ரீ பாயிண்ட் ஒன்று சொல்கிறார் நிறைய சட்ட ரீதியான பிரச்சனை கையில் எடுக்கிறார்கள் ஆனால் உங்களை போன்ற ஊடகம் பத்திரிகையாளர் மன்றத்தில் இத்தனை கிலோ இத்தனை டன் கஞ்சாக்களை பிடித்திருக்கிறோம் குத்தாவை பிடித்திருக்கிறோம் அவருடைய வாகனத்தை பறிமுதல் செய்திருக்கிறோம் அது மட்டுமல்ல பல முக்கிய அந்த கஞ்சா முதலானுடைய வங்கி கணக்கில் பலநூறு கோடிகளை நாங்கள் முடிக்கிறோம் என்று காவல்துறையினர் மக்கள் மதத்தில் உங்களை போன்ற கண் பறிக்க வைக்கிறார் அப்போ அது காவல்துறை சிறப்பாக நடவடிக்கை எடுத்திருப்பதன் காரணமாகத்தான் மக்கள் மத்தியில் காட்டுகிறார்கள் இது போன்ற ஒரு நிகழ்வை சென்ற ஆட்சியில் காட்டியிருக்க முடியுமா இல்லை இதை மூடி மறைப்பதற்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சியோடு பயணக்கூடிய தோழமை கட்சிகள் தமிழகம் முழுக்க கஞ்சா பறிவு இருக்கிறது தமிழகம் ஒரு மதுவுக்கு அடிமையாக இருக்கிறது தமிழகம் மது போதில் தள்ளாடுகிறது ஒரு கூடாரமாக அதாவது கருப்பு பட்டியல் கூடாரமாக தமிழ்நாடு மாறி மாறிக்கொண்டிருக்கிறது பாருங்கள் எங்கு சொன்ன கஞ்சா என்று சொல்லுகிறார்கள் அவர்கள் செய்த தவறை அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த ஆட்சியில் நடக்கிறது காவல்துறை அரசும் சேர்ந்து அதை தடுக்கிறார்கள் மக்கள் மத்தியில் நடவடிக்கை எடுப்பதின் அந்த பதிவை காட்டுகிறார் வரவேற்கத்தக்கதை இவர்கள் மனதார் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இது போன்ற அரசு மீது சேற்று வரை பூசுகிறார் இப்போ எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்கின்ற போது கிட்டத்தட்ட ஐந்தரை லட்சம் கோடிகளை கடனாக வைத்து சென்ற சென்ற ஆட்சியிலே கஜானாவில் ஒரு ரூபாய் கூட இல்லாத இடத்துல தான் மதிப்பிற்குரிய முதல்வர் தளபதி அவர்கள் ஆட்சியில் அமர்ந்தார் அது மட்டுமல்ல கொரோனா பெருந்தொற்று மிகப்பெரிய பாதிக்கப்பட்டது இரண்டாம் மலையிலும் கூட அப்போது அந்த மக்களை காப்பாற்றி இந்திய அளவிலே பாதுகாத்து நாங்க ரூபாய் அதை வாழ்வாதார நிதியாக கொடுத்ததுன்னு விளைவாக மட்டுமல்ல இன்னும் கூடுதலாக பல உதவிகளை செய்து இந்த மக்களை பாதுகாத்தார் ஆகவே ஏன் இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எதையுமே இன்னும் நிறைவேற்றவில்லை என்று சொல்லுகிறார் நிறைவேற்றி கொண்டு வருகிறார்கள் ஆனால் இரண்டு ஆண்டுகளுக்கும் மொத்தம் நிறைவேற்றவில்லை வாக்குறுதி தேர்தலில் வாக்குறுதி சொல்லுகிறார் கேட்கக்கூடிய இவர்களை பத்தாண்டு காலத்திலேயே ஏன் மூடி முடியுமான்னு ஆகியிருக்கோம் இல்லை சார் மக்கள்கிட்டே வந்து ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது இந்த ஆட்சியில் அதனால் இந்த இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வெற்றி வாய்ப்பு அந்தளவுக்கு பிரகாசமாக இல்லை அதிமுக வந்து இன்னும் நல்ல பிரச்சாரங்களில் மக்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா அதிமுக கூட்டணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சார் இல்லை அதிமுக அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை மக்கள் வெகு வருடங்களாக குறிப்பாக இந்த ஒரு பத்தாண்டுகள் சிந்தித்து தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அரசியல் களத்தை அதிக உங்களை போன்று படித்த நபர்கள் அரசியலை விரும்புகிறார்கள் எந்த துறையாக இருந்தாலும் கூட அப்பாற்பட்டு வாழ்வதற்காக வேலை செய்யக்கூடிய இடத்தில் கூட தமிழ்நாட்டில் அதிக அளவில் இருக்கிறார்கள் அப்போது இவர்கள் குற்றச்சாட்டு அதாவது எந்த டெண்டர் எடுத்தாலும் அமைச்சர் ஓல் செய்கிறார்கள் மதிப்பிற்குரிய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் பல கோடிகளை வரவு வரி ஏற்பு செய்கிறார்கள் என்று ஒழிய எதற்கெடுத்தாலும் நாங்கள் ஒன்றரை கோடி தொண்டர்கள் வைத்திருக்கிற கட்சி என்று அதிமுக சொல்லுகிறது மறுபுறம் பாஜக என்ன சொல்லுகிறது தமிழ்நாட்டில் திமுகவுக்கு மாற்று நாங்கள் அல்லது தமிழ்நாட்டில் திமுக எதிர்கட்சி நாங்கள் சொல்லுகிறார்கள் அப்போது அவர்கள் சொல்லக்கூடிய புள்ளி விவரம் அனைத்தும் ஒரு மணி நேரத்தில் சமூக தாக்கு பிடிக்க முடியவில்லை அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து இது போன்ற புள்ளியூரத்தை சொல்லுகிறார்கள் ஆனால் அந்த சமூக வலைத்தம் பக்கம் சென்றாலும் கூட ஒரு மணி நேரத்தில் அவருடைய புள்ளியூர் பிடிக்க முடியும் ஏன்னு சொன்னால் அவர் தெளிவான புள்ளி கொடுக்கவில்லை உணர்வான உண்மையான புள்ளி கொடுக்கவில்லை நான் புள்ளி விவரம்லாம் ரெண்டாவது தான் சார் இப்போ தாய்மார்கள் மத்தியில் அந்த வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கல அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிருப்தியாக இருக்கும்ல அது எப்படி அந்த தேர்தலில் ரிஃப்ளெக்ட் ஆகாது தாய்மார்களுடைய மனதில் இந்த ஆயிரம் ரூபாய் அதிருப்தியே இல்லை எதை வைத்து சொல்லியிருந்து பார்த்தால் முதல் கோரானாவில் உலகம் முழுக்க மக்கள் நடுங்கி நானாக நீ யாராக இருந்தால் வீட்டு விட்டு வெளியில் வருவதற்கு பயந்தோம் ஆனால் அந்த அந்த தருணத்தில் எங்களை போன்று வீட்டில் உங்களை போன்ற பத்திரிகையால் நீங்கள் வந்தீர்கள் நான் உங்களை சார்ந்து சொல்லுகிறேன் நீங்கள்லாம் களப்பணியில் இருந்து நானும் பார்த்திருக்கிறேன் அது விலைமதிப்பற்று இன்னும் எல்லாம் இருந்தார்கள் ஆனால் எங்களை போன்ற நபர்கள் எவ்வளோ வீரமாக பேசினாலும் கூட நாங்கள் வீட்டிலே அடைப்பட்டு கெடுந்தோம் அப்போ அந்த தருணத்தில் இவர் வெறும் ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் அந்த மக்களுக்கு கொடுத்தார் அதிமுக கட்சியிலே அப்ப இரண்டாம் மலையில் மக்கள் வாழ்வாதாரத்துக்காக தைரியத்தை மனதில் வைத்துக் கொண்டார் எத்தனை நாள் வீட்டில் அடிப்படை கிடைப்பது என்று சொன்னார் அந்த இரண்டாம் மலையிலே ஆட்சிக்கு வந்த மதிப்புக்குரிய தளபதி நான்காயிரம் ரூபாய் கொடுத்தார் அப்ப அந்த நான்காயிரம் ரூபாய்க்கு கொடுத்த மக்களை பாதுகாத்த பாதிக்கப்பட்ட நேரத்திலே ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன் என்று சாதாரணத்தை சொல்லுகிறேன் ஏன் கொடுக்காமல் போக மாட்டாரா கொடுப்பார் அப்போது ஒரு கண்துடிப்புக்கு இது மாதிரி செய்திருந்த கண்துடிப்புக்கு ஆயிரம் ரூபாய் நான் என்று சொல்லியிருந்தால் நான்காயிரத்து மூன்று மூன்றாயிரம் ரூபாய் கொடுத்து விட்டு கொடுத்துருக்கலாமே அந்த தவறான வேலை செய்யவில்லை ஆகவே நிதி பற்றாக்குறை என்பது அனைவருக்கும் தெரிந்துதான் உங்களுக்கும் தெரிந்துதான் சரி செய்து கொண்டிருக்கிறோம் அதற்குள் இவர்கள் அத்தனையும் இப்போது முடித்து விட வேண்டும் அப்படியே மக்கள் சற்று சொன்னார் மக்கள் தெளிவாக சிந்திக்கிறார்கள் அரசுமதி எந்த தவறும் அல்ல இல்லாத கஜானாவில் பணத்தை கொண்டு போய் சேர்த்து ஏதாவது ஒன்று கண்ணை ஒன்றை வாங்கியாச்சு இந்த மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி செய்து கொண்டு இருக்கிறார் இதை பாராட்ட வேண்டும் மொழியா ஏதோ அரசியலுக்காக நல்ல விஷயத்தை செய்தாலும் கூட சேர்த்து வர பூசுவது என்பது இது ஏற்புடையதாக மக்கள் பார்க்க அல்லவா அது மட்டுமல்ல இப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக கட்சியினுடைய நிலைமையோ அல்லது அதிமுக கட்சியின் நிலைமையோ உங்களுக்கு நன்றாக தெரியும் ஏன் இதே அண்ணாமலை அவர் என்ன சொன்னார் நாங்கள் வளர்ந்து விட்டோம் திராவிட முன்னேற்றத்தை அழித்தே விடுவோம் மக்கள் தயாராக இருக்கிறார்கள் மிகப்பெரிய அளவிலே நாங்கள் கட்சியை வளர்த்து விட்டோம் என்று எவ்வளோ பேசினார் குறிப்பாக திமுகவுக்கு தமிழ்நாடு அரசு எதிர்கட்சியும் நாங்கள் தான் அவர் அதிமுக சொல்லவே நாங்கள் தான் என்று அல்லவா இப்போது இடைத்தேர்தல் வந்தது அப்போ எதிர்கட்சி நீங்கள் தான் என்று சூழ்நிலை அண்ணாமலை அவர்களை உங்கள் முன் சகோதரர் பார்த்து ஒரு கேள்வி எழுப்புகிறேன் இந்த அளவுக்கு பேசிய நீங்கள் திமுக எதை எதிர்ப்பதற்கு அதிமுக போன்ற பலவாய்ந்த கட்சி தான் சரியாக இருக்கும் ஏன் நீங்கள் இதற்கு முன்பாக எத்தனை யாரை ஏமாற்றுவதற்காக யாரை திருப்திப்படுத்துகிற இது போன்ற வேலைகளை செய்தீர்கள் அல்லது தேசிய கட்சியினுடைய தலைமையை திருப்திப்படுத்துகிற பொய்யான குற்ற பொய்யான அவர் தமிழ்நாட்டில் பதிவிட்டீர்களா அல்லது தமிழ்நாட்டில் பாஜக கட்சியில் உணர்வோடு இன்றும் இருக்கு நான் கொள்கையிலே சொல்லவில்லை பாஜக கட்சி மீது சொல்கிறேன் அந்த உணர்வோடு இன்றும் பயணிக்கிறார்களே அவர் அவர்களை ஏமாற்றுவதற்காக தொண்டர்களை வந்து ஒரு பூஸ் பண்றதுக்காகவும் சொல்லலாம் இன்னைக்கு நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வலிமையாக எதிர்த்துட்டு வரோம் பிற்காலங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் அளவுக்கு வந்து நாங்கள் ஒரு மிகப்பெரிய கட்சியாக தமிழ்நாட்டில் வளர்வோங்கிறது சொல்லலாம் அடிப்படையில் மட்டும் அவர் சொல்லக்கூடிய பேச்சு எதிர்கட்சியை நாங்கள் தான் எத்தனை மேடைய சொல்லி அப்போது இப்போது தேர்தல் வந்தவுடன் திமுக எதிர்த்து பலம் வாய்ந்த கட்சிகள் அதிமுக தான் சரியாக இருக்கும் இத்தனை நாட்டில் எதற்காக அப்படி நாங்கள் வெற்றி பயணத்தை நோக்கி பயணிக்கிறோம் தமிழ்நாட்டில் பாஜக வளர்ச்சிக்காக பயணிக்க இதை சொல்லிவிட்டு போயிருக்கலாமா எதிர்கட்சியா நாங்கள் தான் எந்த கூட்டணியிலும் அதிமுக கூட்டணியில் இருந்து நீங்கள் சீட்டுகளை வெற்றி பெற்றீர்களோ அந்த அதிமுக தமிழ்நாட்டில் இருந்த புதன நீங்கள் என்ன சொன்னீர்கள் நாங்கள் தான் எதிர்கட்சின்னு சொன்னீர்களா இல்லையா அப்போ தேர்தல் வந்தவுடன் எதற்காக பின்வாங்க அப்போ மாய வார்த்தைகள் தானே முதலில் பாஜக தமிழ்நாட்டில் எங்கு வளர்ந்திருக்கிறது இப்போ நான் சொல்லுகிறேன் தவறாக என்ன வேண்டாம் லட்சுமி ராமகிருஷ்ணன் ஒரு பெண்மணி இருந்தார் இப்போது காயத்ரி ரகுராம அவர்கள் தான் ஏதோ ஒரு பொய்யான குற்றச்சாட்டு சொல்லுகிறான் என்று ஒரு வன்மத்தை பரப்புகிறார்கள் அப்போது சகோதரி லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் இருந்தார் அவரும் வன்மத்தை பரப்புகிறாரா பாஜக மீது அவர் என்ன சொல்லிட்டு வெளியேறினார் பார்த்துக்கலாம் இல்லையா இப்போ மதிப்பிற்குரிய சமூக வலைதளங்களில் அனைவரால் அறியப்பட்ட நபர் கிசோகர் சாமி ஒரு நபர் இருக்கிறாரா இல்லையா இருக்கிறார் தானே பாஜக கட்சியில் பொறுப்புகளை வாங்காமல் எப்படி திமுக எதிர்த்தார் அவர் சிறைக்கு செஞ்சு எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறார் அது அவருடைய பார்வையில் அவருக்கு கடிமையான சொற்களை பதிவிட்டிருக்கிறார் காவல்துறை நடவடிக்கை எடுத்தது இதை அரசு மீதோடு தவறு இல்லை நான் உங்களுக்காக பேசுகிறேன் ஒரு அரசியல் கழ்த நல்லவர் கெட்டவர் என்றது வேறு அவர் எந்த எதை சார்ந்த அது யாருக்காக பேசியிருக்கிறார் அவருக்காக செய்த நண்பர்களை என்ன தீமையில் சொல்ல முடியுமா இன்னும் கூடுதலாக கடலூர் பக்கத்தில் ஒரு மா மாவட்ட தலைவர் என்று அவர்கள் என்ன சொன்னார்கள் அவருடைய கணவர் என்ன சொன்னார் என் மனைவி இது போன்ற இவர்கள் அடைத்து வைத்து என் மனைவி வைத்துக்கொண்டு என்னோட மனைவி நான் ஒன்று சேர விடாமல் தடுக்கிறான் என்று ஒரு பேட்டியை கொடுத்தாரு அப்போ இதே தமிழ்நாட்டிலே பாஜகனுடைய மாநிலத்தை அண்ணாமல் என்று சொல்லுகிறார்களா அல்லது ஏதோ நீளப்படுத்தின இயக்கம் என்று சொல்லுகிறா சமூக வலை நான் சொல்லவில்லை சமூக வளத்தை வளத்திலே வலைத்தளத்தில் போய் பார்த்தால் இதுவரை தமிழ்நாட்டு பாஜகவில் இதற்கு முன்பாக எத்தனை தலைவர்கள் இருந்திருக்கிறார் இது போன்ற ஒரு விவரத்தை இதுவரை எவரும் கையில் எடுத்ததில்லை உங்களை பார்த்து நான் கேட்கிறேன்னே தமிழ்நாட்டுடைய பாஜகவில் இருக்கக்கூடிய அந்த எட்ன மூத்த அரசியல் பிரமூர் இருக்கிறார்கள்வா அவர்கள் உங்களுக்கு சரிவர இயங்கவில்லையா அவர் உங்களுக்கு மாநில சிறிய வயதாக இருக்கிறது மூத்த பிரமர் எனக்கு மதிப்பு கொடுக்க மா கொடுக்க மாட்டார் என்று நீங்கள் சொல்ல வருகிறீர்களா உங்கள் குற்றச்சாட்டை எங்கே வைத்திருக்க வேண்டும் நீங்கள் டெல்லி தலைமையிலே வைத்திருக்க வேண்டும் ஆனால் அவர் கே டி ராகுன் என்கின்ற அவரை என்ன செய்தீர்கள் நான் இந்த செயலுக்கு ஆதரவாக பேசவில்லை நேயத்தை பேசிடு என்ன செய்தீர்கள் அது உண்மையாக பொய்யோ ஒருவேளை உண்மையாக இருந்திருந்தால் சரி பொய்யாக கூட இருக்கட்டும் அது ஒரு கிராபிஸான ஒரு காணொலியாக இருக்கட்டும் சரி உண்மையாக இருக்கட்டும் சம்மந்தப்பட்ட நபர் என்ன சொன்னார் அண்ணாமலை அவர்களுக்கு ஒப்புதலும் பேர் வெளியிட்டேன் நான் கேட்கிறேன் பிடிக்கவில்லையா புகார் கொடுங்கள் ஆனால் என்ன அந்த கேட்டி ராகவன் அவர்கள் வயதுக்கு வந்து உங்களை போன்று ஒரு பையனோ ஒரு பெண்ணோ இருந்தால் கல்லூரிக்கு சென்றால் தலை நடந்து நடந்திருக்க முடியுமா அந்த 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 ஒரு குழந்தைனால் எவ்வளவு ஒரு அரசியல் பேப்பாதை செய்ய செய்த ஒரு கட்ட கேவலமான ஒரு செயலுக்கு அந்த குடும்பத்திற்கு குழந்தைகள் கல்லூரியிலோ அல்லது பள்ளியிலோ போய் படித்திருப்பதற்கு எவ்வளவு கேவலப்பட்டிருப்பா சிந்தித்து பார்த்தீர்களா அப்போது சுயலாபத்திற்காக அண்ணாமலை என்ற பெம்ப வளர்ந்து விட்டு தமிழ்நாட்டை சொல்லுவதற்காக யாரை நீங்கள் பலிக்கட கேவலமாக இல்லை இதை சொன்னீரே தமிழ்நாட்டில் குறுக்கிடு பண்ணீங்க சார் தமிழ்நாட்டில் ஒரு பெண்களுக்கு பாதிப்பு என்று சொன்னால் இந்த அண்ணாமலையுடைய கத்தி நாக்கு வெட்டும் கையை வெட்டும் சொன்னீரே உங்களால் எத்தனை பெண்கள் காரி உமுத்து செல்கு உமிந்து விட்டு சென்றிருக்கிறார்கள் என் கத்திக்க இன்னும் சாமி பிடித்துக் இல்லை திமுக அந்த விஷயத்துல என்ன நிலையில் இருக்குன்றதை நம்ம பார்க்கணும்ல கனிமொழி அவர்கள் பங்கேற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் பெண் காவலருக்கே பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக ஒரு செய்தி பரவாயில்லை உடனே கூட நடவடிக்கை எடுத்து செயலுக்கு ஆதரவாக யார் இதே மதிப்புக்குரிய அன்பு சகோதரர் கனிமொழி அவருடைய விவரத்தை சொல்கிறேன் சைது சாதிக் என்பவர் மதிப்புக்குரிய சகோதரர் குஷ்பு அவர்களை பற்றி ஒரு வார்த்தை சொன்னார் முதல் முதல் மன்னிப்பே கேட்டார் இதே சகோதரி கனிமொழி அவர் கைது பண்ணலையே சார் அதான் சார் பிரச்சனை சார் பகிரங்கமாக ஒரு மூத்த அரசியல் பெருமர் பெண்மணி தைரியத்தோடு முதல் முதல் மன்னிப்பு கேட்டார் குஸ்பி விடும் இந்த பெருந்தன்மை பாஜக இருக்கக்கூடிய ஆண்களுக்கு ஒருவருக்கு வந்திருந்தா இன்று பாஜக இருக்கக்கூடிய பெண்கள் இத்தனை காமலில் குற்றச்சாட்டுகளை செய்து வெளியேறிப்பார்களா பெருந்தன்மை அடிப்படையில் மன்னிப்பு கேட்டேன் அப்படின்னு சொல்றீங்க சட்ட அடிப்படையில் கைது பண்ணீங்களா அதானே இப்போ கேள்வியா இருக்கு ஒரு மேடை பேச்சாளர் காலங்காலமாக எந்த கட்சியாக பார்த்தாலும் கூட ஆபாசமாக பேசலாம் இல்லை இல்ல பார்த்தாலும் கூட அவர் உணர்ச்சி வசப்பட்டு பேசலாம் ஒரு வார்த்தை தவறு பேசுவதும் மன்னிப்பு கேட்பதும் தன்னுடைய தவறை திருத்த அடுத்த மேடைகளை சரிவர பேசுவது இயல்பான ஒரு விஷயங்கள் தான் அந்த தவறு அவளுக்கு இயல்பான விஷயம் அந்த கட்சியை சார்ந்த முக்கிய பிரமுறையில் சகோதரியும் மன்னிப்பு கேட்டு விட்டார் ஆனால் இதைவிட ஒரு விவரம் பேசிய பேச்சுகளை தமிழ்நாடு முழுக்க அத்தனை பாஜக கட்சிக்கு அப்பாற்பட்டு பெண்கள் எல்லாம் முகம் சொல்லிக்கூடிய வகையில் நீங்கள் குரல் பதியை வெளியிட்டு மறுநாள் அக்கா சகோதரி தம்பி என்று அரவணைத்த ஊடகத்தை நீங்கள் இழிவுபடுத்தினீர்கள் ஊடகம் என்ன உங்கள் வீட்டு முட்டாளுடைய அடிமை என்று சொல்லி இதை விடவா சைதி சாதி பேசியது நாங்கள் வக்காலத்து வாங்கினோம் மன்னிப்பு கேட்டு விட்டார் அன்பு சகோதரி யாருடைய அறிவுறுத்தல் இல்லாமல் தானாக முன்னது கணிமையு கேட்டாரு திராவிட மாடல் சரி ஓகே சார் திராவிட மாடல்ல தொண்டர்களை அமைச்சர் கள்ள தூக்கி அடிக்கலாம் அதான் திராவிட மாடல் சார் விளக்கம் இல்ல வந்து உதயநிதி ஸ்டாலினை பார்க்க தொண்டர்கள் வரும்பொழுது புடிச்சு தள்ளலாம் அமைச்சர் இதுதான் வந்து திராவிட மாடல் சார் அதாவது ஆங்காங்கே புதுக்கோட்டைக்கு வந்து போகாமல் முதலமைச்சர் வந்து வேற எல்லா இடத்துக்கும் போகலாம் புதுக்கோட்டைக்கு வேங்க வயலுக்கு போகாமல் இருக்கலாம் இது வந்து திராவிட மாடல் புதுக்கோட்டைக்கு மதிப்பிற்குரிய உதனிய ஸ்டாலின் அவர்களோ அல்லது ஐயா தளபதி அவர்கள் ஏன் செல்லவில்லை என்று புது ஒரு குற்றச்சாட்டை நினைக்கிறீர்கள் இப்போ அந்த சம்மந்தப்பட்ட அந்த கிராமம் ஒரு சிறியான ஒரு கிராமம் இந்த இடத்திலே அளவில் தமிழ்நாட்டை வழிநாடி ஒரு நபர் அங்கே சென்றால் இன்னும் பதட்ட நிலை கூடுதலாக அமையும் நமக்கு தேவை முடிவு நமக்கு தேவை நடவடிக்கை அதை சார் என்ன நடவடிக்கை எடுத்துட்டீங்க கைது பண்ணிட்டீங்களா அதற்கான முழு விளக்கத்தையும் கொடுத்து அங்க இருக்கிற காவல்துறை தெரிய செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒரு மாதமா ஒரு மாதமா செயல்பட்டு கட்சி கிராமம் சென்னை போன்ற பெருநகரில் பார்த்தாலும் எத்தனையோ காணொலிகளே நம்ம சிசிடிவி கேமராவில் வைக்காது கிராமத்தில் சரிவர மாறி மாறி சொல்லுகிறார் அவராக இருக்குமா ஒரு இவராக இருக்குமா ஆனால் அதிமுக என்று இருதரப்பு திட்டமிட்டக்காக சொல்லியிருக்க அதிமுக அதிமுக பிரமுகர் என்று ஆனால் அதை கூட நாம் தமிழ் போன்ற கட்சிகளுக்கு ஆதரவு பேசக்கூடிய அவர்கள் திமுக என்று சொல்லிவிட்டார்கள் அப்போது பிரச்சனை இது போன்ற நிலவுக்கூடிய சூழலில் ஒரு முக்கிய பிரமுகர் சென்றால் பதட்ட நிலை கூடுதலாக சொல்லும் அதை தவிர்ப்பதற்காக காவல்துறை வந்து ரொம்ப துரிதமா செயல்படுறாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன பதிவு பண்றாங்க அப்படின்னா பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் கூட்டிட்டு போய் தானே போட்டிருப்ப ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி மறட்றாங்கன்னு சொல்றாங்க சார் இல்ல இல்ல ஒரு காவல்துறை இந்த செயல செயலா சந்தேகத்தின் அடிப்படையில் யாரு வேண்டும் காவல்துறை விசாரிக்கிறார் அதான் என் மீது பழிப்படம் உங்கள் மீது தவறு இல்லாத பட்சத்துல காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறார் வாருங்கள் நானே கேட்கிறேன் அந்த மாவட்டத்துடைய எஸ்பிஎஸ் வாருங்கள் விசாரணைக்கு அழைப்பதே தவறு என்று சொன்னால் இந்திய வரலாறு இந்திய சட்டம் எங்கே செல்கிறது இல்லை சார் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் விசாரணைக்கு அழைக்கிறதா அவங்க எதுவுமே சொல்லலை விசாரிக்கும் பொழுது எல்லா தகவல்களையும் நாங்கள் கொடுத்துட்டோம் கொடுத்ததுக்கு அப்புறம் உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்காம எங்களே சரண்டரா சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க சார் விசாரணை என்பது விசாரணை மொழியில் கேட்கக்கூடிய நபால் அனைவரும் நடந்து வச்சதை உண்மை சொல்லி விடுகிறார்களா பத்து கொ பத்து கொலைகள் செய்தவனு கூட நான் செய்யவில்லைன்னு தான் சொல்லுவேன் விசாரணை முடிவில் தான் எனக்கு தெரியும் அங்கே விசாரணை சென்று கொண்டிருக்கிறது இதில் ஒரு தளபட்சமாக செயல்பட்டால் நீங்கள் தாராளமாக கேள்வி எழுப்பலாம் எனக்கும் அந்த கடமை உண்டு நானும் உங்களோட கரம் சரி அமைச்சர்கள் வந்து தொண்டர்கள் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் எப்படி பார்க்குறீங்க இல்லை அமைச்சர்கள் வந்து தொண்டர்கள் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் அல்லது இழிவாக பேச வேண்டும் என்ன அவர்கள் ஒரு நாளைக்கு அவர்கள் எக்கச்சக்கமான பணிகளிலே மூழ்கி இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல வயது முதிர்ந்த அமைச்சர்கள் இருக்கிறார்கள் அவர்களை அரசியல் காலத்தில் முதிர்ந்த கருத்தில் பதிவு செய்து எத்தனையோ முதலமைச்சர் கடந்து வந்திருக்கிறார்கள் ஆகவே ஒரு ஒரு ஏதோ ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயத்தில் தவறுதலாக தெரிந்த தெரியும் செய்யக்கூடிய வார்த்தைகள் அல்லது ஒரு சில செயல்கள் அதை வைத்துக்கொண்டு ஏதோ அமைச்சர்கள் அத்துணைய நபருக்கும் திமுக தலைமைக்கு எதிராக இருக்கிறார்கள் அல்லது அரசுக்கு எதிராக இருக்கிறார்கள் இவர் திட்டமிட்ட வன்மத்தை பரப்புகிறார் திட்டமிட்ட அடிமையாக நடத்துகிறார் என்று சொல்வது ஏற்புடையதெல்லாம் நான் உங்களை பார்த்து இந்த வாயிலில் மக்களுக்கு நான் வைக்கிறேன் கேட்டு ஒரே கேள்வி அமைச்சர் அங்கே சண்டையிடுத்தார் அமைச்சர் வாய்த்தவரி பேசினா அத்தனை அமைச்சர் பதில் சொல்லிவிட்டார்கள் ஆனால் நான் உங்களை பார்த்து நீங்களே மக்கள் மதியில் கேளுங்களேன் ஒரு கேள்வி வைக்கிறேன் எந்த எதிர்க்கட்சியாவது பாஜகவாது அதிமுக யாராவது இந்த அமைச்சர் இத்தனை கோடிகளை ஊழல் செய்து இருக்கிறார்கள் புள்ளி விவர ஆதாரம் இதோ என்று இதுவரை நிரூபித்த இந்த இரண்டு ஆண்டுகளில் ஒரு ஒரு வரி உண்டா அப்போது நீங்கள் அமைச்சர் மீது அரசு மீது பழி போட வேண்டும் அப்போது ஆதாரப்பூர்வமாக அறிவுபூர்வமாக நீங்கள் தேடி கண்டுபிடித்து ஒரு குற்றச்சாட்டை உங்களால் ஒரு ஊழல் பட்டியல் ஒரு ஒரு நூறு ரூபாய்க்கு செய்த ஊழலை கூட மக்கள் மத்தியில் நீதிமன்றத்தில் அல்ல யார்கிட்ட உங்க வைக்க உங்களுக்கு திராணி இல்லை ஏன் நடந்திருந்தால் வைக்க முடியும் நடக்கவில்லை அதை பொறுத்து கொள்ள முடியும் மாமியார் மருமகள் எப்படி குறைகளை கண்டு எதுவுமே இல்லை என்று சொன்னால் கூட பழி போட்டு பேசுகிறார்களோ அது போன்று இந்த அரசு மீது பேசுவது என்னையா திமுக அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கே கிடையாதா கேட்கிறேன் இரண்டு ஆண்டு காலத்தில் இந்த இரண்டு ஆண்டு காலம் மட்டும் தான் பார்ப்பீங்களா அதுக்கு முன்னாடி ஊழல் வழக்கு பெண்டிங்லேயே இல்லையா செந்தில் பாலாஜி அமைச்சர் மீது ஊழல் வழக்கு இருக்கு கேட் சார் ஒரு ஒரு வழக்கு நிலுவில் இருப்பதின் ஒரே காரணத்துக்காக அல்லது ஒரு வழக்கு மீது பதிவு செய்யப்பட்டதன் காரணத்தை வைத்துக்கொண்டு குற்றவாளியை நான் முடிவெடுக்க முடியாது சார் இந்திய அரசியல் சட்டம் நீதிமன்றத்தினுடைய நிலுவில் இருக்கக்கூடிய முடிவுக்கு நான் இல்லை சார் அவர் வந்து அதிமுக பீரியடில் அமைச்சராக இருக்கும்பொழுது பேருந்து அந்த பேருந்துக்கு உங்களுக்கு வேலை பேருந்தில் உங்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி காசு வாங்கிட்டு வேலை வாங்கி தராமல் விட்டுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது மறுபரிசு செய்திருக்கிறார்கள் நீதிமன்றம் இவர்கிட்ட உண்மை போய் எது வந்து ஆராய்ந்து இவர் மீது தவறு இருந்தால் நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கும் அந்த நடவடிக்கை கட்டுப்பட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் இடத்துல இல்லை திமுக யாராக இருந்தாலும் சரி நிச்சயம் அரசு நடவடிக்கை எடுக்கும் திமுக தலைவராக தளபதி எடுப்பார் இதில் என்ன தவறு திட்டமிட்டு நீதிமன்றம் தீர்ப்பிய மதிக்காம நாங்கள் கை கோர்ந்து கொண்டு வீதியில உலாவினால் இதுதான் திராவிட இது ஊழல் வழக்கே இல்ல திமுக அமைச்சர்கள் மீது சார் சார் நீங்க எந்த வழக்குமே இல்ல நம்ம வைக்க முடியும் சொல்றீங்களா வழக்கே இருக்கே என்ன குற்றச்சாட்டு வைக்க முடியாது அதான் சொல்றேன் விசாரணை சிறுவாசி என்பது வேறு தண்டனை சிறுவாசி என்பது வேறு இவரெல்லாம் விசாரணை இருக்கிறார்கள் தண்டனை நாடுவதற்காவது இந்த அதிமுக பாஜக சம்பர சங்கங்களோ ஒரு புள்ளி விருத்த கொண்டு போய் எங்கா ஒரு பழக்காது பதிவு செய்திருக்கிறார்களா அப்படி நீங்க சொல்ற அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா அவர் அதிமுகவில் இருக்கும்போது போது அந்த குற்றச்சாட்டு எழுந்துச்சு அப்பமும் அவர் மேல கேஸ் இருந்திருக்கும்ல அவர் வந்து தண்டனை பெற்ற குற்றவாளி மாதிரி ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது போது இல்லையா அவர் மீது குற்றச்சாட்டு அதான் சார் சொல்றேன் இப்ப நீங்க இப்படி சொல்றீங்க அவர் மீது நீதிமன்றம் தண்டிக்கவில்லை அதான் சார் அப்படி இருக்கும்போது அவர் மிகப்பெரிய ஊழல்வாதினு எப்படி ஸ்டாலின் அவர்கள் நிறுவனம் செய்ய முடியாது

அமைச்சர் செந்தில் பாலாஜி ஊழல் செய்து வர உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வழங்கி தண்டனைக்குள்ளா உள்ளாக்கப்பட்ட நபர் என்று மக்கள் மத்தியில் தெரிந்தால் ஒரு போதை இதற்கு துணை போக மாட்டார் அண்ணன் முதலில் தளபதி அவர்கள் எது சார் எதிர்கட்சி ஆயிரம் சொல்லலாம் சார் நீங்கள் நிறுவனம் நீதிமன்ற தலைவணங்குற சார் நீதிமன்ற தீர்ப்புக்கு நாங்கள் வணங்கி இல்லை சார் தீர்ப்பு வராத முன்னே பிரச்சாரத்தின் போது அமைச்சர் பிரச்சாரத்தின் போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஊழல்வாதி செந்தில் பாலாஜி அப்படின்னு பதிவு பண்ணுறாரு எப்படி பதிவு பண்ணுறாரு அப்புறம் எப்படி கட்சிக்கு வந்த பிறகு அவர் வந்து புனிதமாயிடுறாரா அப்படி தான் கேட்குறாங்க ஊழல் வா இது ஊழல் குற்றச்சாடி இருக்கிறது என்று சொல்லி இது இயல்பான விஷயம் தான் நான் யாரும் மறுக்கவில்லையே நானா நீங்களா நீதிமன்றம் நீதிமன்றம் சார் அது முதலமைச்சர் ஸ்டாலின் இதை விட உங்களுக்கு வேறு என்ன நான் தெளிவாக பேசுறேன் நான் என்ன உச்ச நீதிமன்றம் இவர் மீது நடவடிக்கை தண்டனை தீர்ப்பென்று ஒன்று விட்டால் அமைச்சர் யாராக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் முதலமைச்சர் சரிவர இயங்கவில்லை முதலமைச்சர் ஊழலுக்கு துணை போகிறார் என்று நீங்கள் தாராள கேள்வி எழுப்புங்கள் இதே இடத்துல உங்களுக்கு பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மீதல்ல எந்த அமைச்சர் எந்த கடக்கோடி தொண்டனாக இருந்தாலும் திமுகவிலே அமைச்சர் யாராக இருந்தாலும் சரி முதல்ல தெளிவாக நடவடிக்கை எடுப்பார் ஆனால் அதற்கு முன்பாக யூகத்தின் அடிப்படையிலே அவரை விட்டு விடுவாரா இவரை விட்டு விடுவாரா அவரை தூக்கி பிடிப்பாரா இவரை வெளியே தள்ளுவாரா என்று எதிர்கட்சியினுடைய குழப்பத்தின் காரணம் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கெல்லாம் நீங்கள் ஒரு உன்னதமான மக்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய பாத கேடயமாக இருந்து கொண்டு நீங்கள் கேட்பது எப்படியா நியாயம் நீங்க சொல்லுங்களேன் பிபிசி வந்து மோடி அவர்களுக்கு எதிராக குஜராத்தில் நடந்த கலவரம் தொடர்பாக ஒரு டாக்குமெண்டரியை வெளியிட்டு இருந்தாங்க அந்த டாக்குமெண்ட்ரியை பார்த்ததற்காக கம்யூனிஸ்ட் தோழர்கள் டிஒய்எஃப்ஐ அந்த அமைப்பை சேர்ந்த தோழர்களை வந்து காவல்துறை கைது பண்ணியிருக்கிறாங்க மோடி அரசுக்கு எதிராக தான் செயல்படுவோம் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் பலமுறை முறை சொல்லியிருக்கிறாங்க பாஜகவுக்கு எதிராக தான் நாங்கள் எப்போவுமே இருப்போம் அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுது அப்படி இருக்கும்போது திமுகவோட ஆட்சியில் கிட்டத்தட்ட திமுக அரசும் அதை ஆதரிக்க தானே செய்வாங்க மோடி அவர்கள் இந்த மாதிரியான நிறைய தப்புகள் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல தான் செய்கிறாங்க அப்பேற்பட்ட ஒரு டாக்குமெண்ட்ரிய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிற நோக்கத்தோடு தான் கம்யூனிஸ்ட் தோழர்கள் பார்த்துக்கிறாங்க அப்போ அவங்க மேலே அடக்குமுறை வந்து இந்த காவல்துறை ஏவரது எப்படி சரியாக இருக்கும் அப்போது கம்யூனிஸ்ட் போன்ற காங்கிரஸ் போன்ற கட்சிகள் எல்லாம் மக்கள் மீது அக்கறை இருக்கிறது மோடி அவரை செய்த இந்த மத கலவரத்தினுடைய திட்டமிட்ட செய்ததாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஊடகம் பிபிசி சொல்லியது அதை வைத்து நாங்கள் தேர்தல் எல்லாருடைய கண்பட்டில் வைக்கிறோம் ஆனால் பாஜக தீவிர எதிர்ப்பு என்று சொல்லக்கூடிய மத்திய அரசு தீவிர எதிர்ப்பு சொல்லக்கூடிய ஏன் திமுக இதற்கான முயற்சி எடுக்கவில்லை எடுத்தவர் மீது ஏன் ஆமாம் இது போன்ற கைது நடவடிக்கை கைது நடவடிக்கை எடுக்கிறது நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள் சொல்ல தானே சார் கேட்குறோம் அப்போது காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் நடந்த அந்த கலர்த்தும் போது வெளிநாட்டில் எங்காவது இருந்து விட்டு ஒரு மூன்று ஆண்டுகள் கழித்து வந்தார்களா அல்லது இதே இந்தியாவில் இருந்தார்களா உங்களை பார்த்து கேட்குறீங்க எங்கே இருந்திருப்பார்கள் அவர்கள் இங்கே தான் இருந்திருப்பாங்க இங்கே தானே இருந்திருப்பார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி எத்தனை ஆண்டு காலம் இருபது வருஷம் ஆயிடுச்சு இருபது ஆண்டு காலம் இருபது ஆண்டு காலம் இங்கே தானே இருந்திருப்பார்கள் இருபது ஆண்டு காலம் பொங்காத காங்கிரஸ் வந்து அவருடைய பிரச்சனை அதை விட்டு விடலாம் இந்த கம்யூனிஸ்ட்டுகளே வர கூட்டணிக்குள்ளே ஏதோ ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி நான் கூட்டணியில் குழப்பம் இல்லை சார் இந்த கம்யூனிஸ்ட்டுகள் வரேன் கம்யூனிஸ்டில் இருபது ஆண்டு காலம் வருடத்திற்கு ஒரு முறை உண்மை நிலவரங்களை வெளிநாட்டு ஊடகத்தை விட்டுவிட்டான் உண்மை நிலவரங்களை நீங்கள் வீதிக்கு வீதி காங்கிரஸை சேர்த்து சொல்லுகிறேன்னு காங்கிரஸை வீதிக்கு வீதி எந்த விஷயத்தை பதிவிட்டு ஆதாரபூர்வம் ப எத்தனையோ காணொலிகள் இந்தியாவில் பரவியிருக்கிறது பல வருடமாக உன் நீங்களே பார்த்துருவோம் சமூகத்தில் அதையெல்லாம் சேகரித்து இது போனால் செய்திருக்கிறார்கள் இவர்கள் எப்படி இந்தியாவில் ஒரு சமத்துவமாக மதசார்பற்ற ஒரு அரசு நடத்த முடியும் ஆக எங்களை ஆதரவு என்று ஏன் இவர்கள் புள்ளி ஒருத்தர் சொல்லவில்லை ஏதோ ரெண்டாயிரத்தி ரெண்டில் நடந்த விஷயத்தை நேற்று காலை தான் பிபிசி கொண்டு வந்து சேர்த்த பிறகுதான் தெரியும் இந்த வீதிக்கு வீதி போட்டு காட்டி அரசும் ஆதரவாக சென்று தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கலவர ஏற்பட வேண்டும் இது சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தி இங்க தமிழ்நாடு அரசு கலைக்க வேண்டும் அல்லது இங்க மிகப்பெரிய மத கலவரத்தை இனக்கலவர்த்தோ மொழி கலைவர்த்தோ இங்க ஏற்படுத்த வேண்டாம் சார் நான் கேட்கிறேன் சார் ரெண்டாயிரத்தி ரெண்டில் நடந்த இந்த அட்டுரியங்கள் இஸ்லாமிய இது கட்டுவத்தப்பட்ட கோர தாண்டவங்கள் யாரும் சரி என்று சொல்லவில்லை நானும் அதே கிட்டத்தட்ட பதினாலு பதினஞ்சு ஆண்டுகளுக்கு மேலே இதே இந்த விவரத்தை தீவிரம் எடுத்து வந்திருக்கிறேன் என்னுடைய சமூகத்தில் என்னுடைய பேட்டியில் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சு கலாவியில் பார்த்தா தெரிஞ்சு தெரிந்திருக்கேன் ஆகவே ஒரு காணொலிக்காக நீங்கள் இருபது ஆண்டுகளாக காத்திருந்து உங்கள் போராட்டங்களை இப்போது எடுப்பது என்பது அப்போது இருபது ஆண்டு காலம் நீங்கள் எந்த நாட்டில் யாரும் சொல்கிறேன் இருபது காலத்தில் இந்த இருபது இந்த இருபது ஆண்டு காலத்துல கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் என்ன ஏதாவது ஒரு டைம்ல பாஜகவோட இணக்கமாக இருந்துட்டாங்களா அவங்க தொடர்ச்சியாக பாஜக எதிர்த்துட்டு தானே சார் இருக்காங்க நீங்க சொன்னீங்கன்னா நீங்க அப்ப எப்படி நீங்க நடுவில் கூட்டணி வச்சீங்க அப்படிங்கிற கேள்வி நீங்க கேட்டா சரியா இருக்கும் ஆனால் அப்படி எதுவுமே நடக்கல வெளிநாட்டில் அவங்க புள்ளி விவரத்தை வச்சு பிரச்சாரம் மேற்கொள்ளல அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை இடங்கள்ல இந்த புள்ளி விவரங்களை வச்சு எதிர்த்தாங்க சார் பாஜக இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகள் ஐடி வங்கி இருக்கிறது பல கோடிகளை அந்த கட்சிக்கு ஏற்ற சார் இன்னைக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்குது அது பேசு பொருளாவது அதை வச்சு ஒரு போராட்டம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதை வந்து திமுக அரசு வந்து அதை ஒடுக்குது அப்படின்னா திமுக அரசு அந்த பிபிசி டாக்குமெண்ட்ரியே எதிர்க்குதான் சார் சார் திமுகவை பொறுத்தவரை பாஜகவை தெளிவாக சங்கர சங்கங்களை தெளிவாக மக்கள் விரோத போக்கை கடைப்பிடிக்கக்கூடிய பாஜக அப்பாற்பட்டிருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் எதிர்ப்பது என்பது உடம்பில் ஊறிய உண்மையான ஒரு உணர்வு உண்மையான ரத்தம் ஆனா இப்படிதான் காட்டி நாங்கள் பாஜக எதிர்ப்பு என்று திமுக காட்ட வேண்டிய அவசியம் எப்படி சார் எதிர்க்கலாம் நீங்க சொல்றீங்க சொல்லுங்க உங்க பண்ணதுல என்ன தப்புன்னு சொல்லுங்க வீதிக்கு தவறு என்று சொல்லவில்லை சார் சார் ஏன் நீங்க பதட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று தவிர்க்கிறார்கள் அவ்வளவுதான் தவறு நாங்கள் சொல்லவில்லை தவறு என்று நாங்கள் சொல்லுவதற்கு யார் அங்க பாதிக்கப்பட்ட லட்சக்கணக்கான இஸ்லாமிய சகோதரர்கள் இன்றும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்க அவருக்கு ஆதரவாக தானே சார் திமுக பேசி திமுக செயல்படுது சார் நாங்கள் எப்படி சார் இஸ்லாமிய எதிராக குரல் கொடுக்க முடியும் நாங்கள் எப்படி சார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக குரல் கொடுக்க முடியும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கோ இஸ்லாமிக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ தலத்தை நேசிக்கக்கூடிய இந்திய குடிமக்களுக்கு அனைவருக்கும் ஆதரவாளத்த திமுக எங்குது வெறும் காணொலியை வைத்துக்கொண்டு கொண்டு எங்க பதட்டத்தை எப்படி ஏற்படுத்த முடியும் பிபிசி டாக்குமெண்ட்ரி பத்தி உங்களுடைய பார்வை என்ன சார் பிபிசி டாக்குமெண்ட் பத்தி என்னுடைய பார்வை ஏதோ ஒன்று சொன்னால் இவர்கள் காலம் தாழ்ந்து இருபது ஆண்டு காலம் கழித்து விட்டிருக்கிறார்கள் ஆனா இருபது ஆண்டு காலத்தில் இந்திய மக்களுக்கு இது போன்ற துயர சம்பவம் நடந்திருக்கிறது என்று தெரியாமல் இருந்து விட்டு இருந்தாலும் கூட வரவேற்று இருக்கலாம் இருபது ஆண்டு காலம் சுப்பன குப்பன வரைக்கும் இந்த விவரம் தெரியும் விவரம் தெரிஞ்ச தொடர்ந்து இரண்டாவது முறை பாஜக ஆட்சி கட்டிலே இதே மோடி ஜவில் ஏற்றிருக்கலாம் இந்திய மக்கள் அது இயந்திரத்தின் கோளாறா அல்லது இதயத்தினுடைய யோசிப்பினுடைய கோளாறு என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் முடிந்து போன விஷயங்களை இங்கே இருக்கக்கூடிய இந்திய மக்கள் எப்படி சனாதானத்தை கையில் தூக்கி இருக்கக்கூடிய அந்த கட்சியில் வீழ்த்த வேண்டும் என்று இவர்கள் வியூகம் வகுத்து அங்கே பாஜக கட்சி ஆற்றிலிருந்த மத்திய அரசு அகற்றுவதற்கான உண்மையான ஒருமித்த கருத்தோடு இவர் கூட்டமைப்பை ஏற்படுத்தினால் மட்டுமே இதற்கான வெற்றி பெற முடியும் அதை விடுத்து ஏதோ பிபிசி வெளிநாட்டு ஊடகம் சொல்லிவிட்டது இதை வீதிக்கு வீதி போட்டு காட்டிவிட்டால் நான் வெற்றி பெற்று விடலாம் அல்லது பாஜக வீட்டுக்கு அனுப்பிவிடலாம் என்று சொன்னால் இது எப்படி ஏற்புடையது பாஜக நீங்கள் வீட்டை விட்டு வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் சொன்னால் முதல் இந்தியாவில் இருக்கக்கூடிய மோடிஜி அல்லது ஒன்றிய அரசு பாஜக எதிர்ப்பில் முதல் நபராக தெளிவாக தைரியத்தோடு வீரத்தோடு வியோகத்தோடு இருக்கக்கூடிய அண்ணன் தளபதியுடைய பின்னால் அணிவகுத்து நின்றால் இந்தியா மூழ்கடைய எதிர்கட்சிகள் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று இதே பாஜக வீட்டுக்கு அனுப்பக்கூடிய சூழல் உருவாகுமே ஒழிய அதை விடுத்து அங்கங்க ஒவ்வொரு மாநிலத்தில் ஒரு நிலைப்பாடு நானும் பாஜக எதிர்க்கிறேன் நானும் மோடி ஜெவரில் எதிர்க்கிறேன்னு சொல்லிவிட்டு அங்கே ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் வந்ததா இல்லையா அப்போது எதிர்கட்சியில வேட்பாளர் அறிவித்தார்களா இல்லையா அப்போ மம்தா பானர்ஜி அவர்கள் என்ன சொன்னார் இவர்தான் வேட்பாளர் என்று சொல்லியிருந்தால் நாங்கள் இவருக்கே ஆதரவு கொடுத்துருக்குமே இதுதான் உங்களுடைய மோடி எதிர்ப்பா பதில் சொல்ல முடியுமா மம்தாஜி அவர்கள் பாஜக மத்திய அரசு எதிர்ப்பு என்று சொன்னால் யாரை வேண்டுமானாலும் அவர்கள் நிப்பாட்டலாம் பாஜக ஆனால் அந்த அம்மையை அண்ணன் சொன்னார் இவர்கள் சொல்லியிருந்தால் நாங்கள் கூட எதிர்கட்சி ஆதரவு கொடுத்துருப்பேன் அப்போ எதுப்ப இல்லை எதிர்த்த ஒரே ஒரு முதல் கட்சி அதான் பல கட்சிகள் இருந்தால் கூட முதன்மையான கட்சி இருந்தது திமுக தான் ஆக இவர்கள் மதிப்பிற்குரிய திமுக தலைவர் தமிழ்நாட்டுடைய த முதல்வருமான அண்ணன் தளபதி அவருடைய அணிவகுத்து அவர் பின்னால் நின்று ஒருமத்த கருத்தோடு ஒத்த கருத்துடைய அத்தனை கட்சிகளை எதிர்க்கல ஒன்று சேர்ந்தால் இந்தியாவில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம் நீங்கள் சொல்லக்கூடிய மத்திய அரசை மோடிஜியை வீட்டுக்கு அனுப்பலாம் பாஜக வளர்ச்சியை தடுக்கலாம் ஆனால் வெறும் காணொலியை எவனோ வெளிநாட்டில் விடப்பட்ட அந்த காணியில் வைத்துக்கொண்டே மோடி ஜாலியில் வீட்டுக்கு அனுப்பி சொன்னால் இது சத்தியமாக நடக்காத ஒரு விஷயம் மதக்கலவரத்தை தூண்ட பார்க்குறாங்க சிலர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சென்னையில் இருக்க ஸ்டான்லி மருத்துவமனையில் இருக்க தர்காவில் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் போய் பார்த்து மனு கொடுக்குறீங்க வேலூரில் இருக்க கோட்டையில் இருக்க ஒரு தர்காவில் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பிரச்சனை எடுப்பிறீங்க அமைதியாக இருக்க தமிழ்நாட்டில் திமுக ஆதரவாளர்னு சொல்கிற ஜிஜி சிவா அவர்கள் கலவரத்தையோ அல்லது பிரச்சனையோ ஏற்படுத்த முயற்சி பண்ணுறாரா நிச்சயமா சார் நிறைய நெறியாளர் இந்த கேள்விகளை மூன்று நாட்களுக்குள் எட்டு பேர் வைத்திருக்கிறீர்கள் இப்போது நீங்கள் அண்ணன் ஒன்பது நீங்கள் பத்தாம் மாதம் ஒரு பத்துக்குள்ளே வந்து விட்டீர்கள் அதாவது வெகுஜன மக்களுக்கு பொது மக்களுக்கு அந்த ஸ்டான்லி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய தர்காவுடைய வரலாறு தெரியாது அந்த வரலாறு என்ன வேண்டி சொன்னால் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்பதுலேருந்து ஆரம்பமாகிறது எழுநூற்றி எழுபத்தி ஒன்பது அப்போது ஆறு மான்ற போது அந்த தர்காவுக்கான இடம் தான் அந்த ஸ்டாலின் மருத்துவமனையே அப்போது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலே அப்படியே கடந்து கடந்து வந்து கடைசி ஆங்கிலேய ஆங்கிலேயர் ஆட்சிக்கு காலத்திலே இவர்கள் மருத்துவ வாசித்திற்காக அங்கே நிலத்தை அவர்களிடம் கேட்கிறார்கள் உதவி கோருங்கள் என்று சொல்லுகிறார் அந்த மருத்துவமனைக்கு இடம் கொடுத்தது தர்கா தான் அப்போது மருத்துவமனைக்கு இடம் கொடுத்த தர்காவில் தான் அவங்க ஒரு பகுதியாக அங்கே தொழுகிறார்கள் வழிபடுகிறார்கள் ஆனால் இந்துத்துவ அமைப்புகள் இந்த இந்த உண்மை அவருக்கும் தெரியும் என்னை விட கூடுதலாக அவர்களுக்கு தெரியும் இதை மறைத்து மருத்துவமனைக்கு வரக்கூட நோயாளிகளுக்கு பிரச்சனை ஆகியிருக்குது இவர்களால் தொழுகிறார்கள் அல்லது சட்டவிரோதமாக மருத்துவமனை வளாகத்திற்குள்ளேயே சென்று இவர் தர்கா அமைத்திருக்கிறார்கள் இதுதான் இவருடைய நிலைப்பாடு என்று இவர்கள் சென்னை மாவட்ட ஆட்சியர் சந்தித்து புகார் மனு கொடுக்கிறார்கள் இந்த உண்மை நிலவர்களை எல்லாம் நான் ஆராய்ச்சி செய்து மறுநாள் களத்திற்கு சென்று இரண்டு மணி நேரத்திலே களத் களத்திற்கு சென்று தொடர்ந்து இரண்டு நாட்கள் அங்கே இருந்து மதிப்புக்குரிய சென்னை மானோடைய ஆணையர் கமல்சர் அவர்களை சந்தித்து நாங்கள் பத்திரிகையில சந்தித்து புகார் மனு கொடுத்தோம் இது தவறு வரலாறு இதுதான் ஏற்கனவே முடித்து இது பிரச்சனை வெகு வருடங்களாக இருந்தது முடிச்சு முடித்து வைக்க வைக்கப்பட்ட பிரச்சனை மீண்டும் பாஜகனுடைய ஆதரவு நிலையில் இருக்கக்கூடிய சங் சங்கங்கள் இது போன்ற வேலைகளை செய்கிறது அப்போது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஏற்கனவே நடந்த தொண்ணூறு காலகட்டத்தில் நடந்த அந்த விஷயத்தை சென்னை தலைநகரத்தில் செய்துவிட்டால் இந்த அரசுக்கு ஏற்படும் காவல்துறை மெத்தனமாக இருக்கிறது ஏற்கனவே காவல்துறை தெளிவாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் பார்த்து காவல்துறையினர் சட்ட ஒழுங்கை சரியாக கையாளவில்லை என்று பொய்க் குற்றச்சாட்டு எதிர்கட்சியில் வைக்கிறார்கள் அதை உண்மையான நிறுவனம் செய்வதற்கு எடுக்கப்பட்ட இந்த தர்கா விவரதான ஒழிய விவகாரமே ஒழிய இது உண்மை அல்ல அது மட்டும் இல்லை இதை பார்த்து வேலூரில் கோட்டை கோட்டை மைதானம் கோட்டை கோயில் இருக்கிறது அங்கே ஜலகண்டேஸ்வர் என்று மிகப்பெரிய பெரிய கோவில் இருக்கிறது அதே போன்று கிறிஸ்துவ மக்கள் வழிபடுவதற்காக அங்கே சர்ச் இருக்கிறது அதே போன்று தர்கா அந்த மசீதியும் இருக்கிறது ஆனால் இரண்டு ஆகட்டும் இந்து கோ கோயிலாகட்டும் இரண்டிற்கும் அங்கே வழிபடுவதற்கு தினமும் நேரம் இருக்கிறது காலம் இருக்கிறது ஆனால் இதை மட்டும் பூட்டி வைத்திருக்கிறார்கள் அப்போ அது அந்த மசூதி என்று ப பல வருடங்களுக்கு முன்பாக பழமை வாய்ந்த மசூதி அதெல்லாம் சிதலம் அடையக்கூடிய சூழல் இருக்கிறது அதை சுற்றி இருக்கக்கூடிய பெரிய பெரிய மரங்கள் உடைந்து விட்டு இருக்கிறது அங்கே அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு அங்கே அந்த காலகட்டத்திலேயே எம்மதம் சம்மதம் என்று அவ்வளோ பெரிய கோட்டை மைதானத்திற்குள் மூன்று மதத்திற்கு வழிபடுவதற்கு அந்த வசதியை ஏற்படுத்திய பிறகு ஒரு மதத்திற்கு அனுமதி இல்லை அல்லது ஒரு மதத்தை அணு தொழுவதற்கு இன்னும் அவருக்கு அந்த வழியை செய்யவில்லை என்று சொன்னால் அந்த வேறொரு இருக்கக்கூடிய இஸ்லாமியிருக்கும் மனவரத்தை கொடுக்கும் அல்லவா தர்கா கையில் எடுத்த உடனேயே இந்த விவரம் தெரிஞ்சு என்னோட முறையிட்டார்கள் நான் தமிழ்நாடு முதலமைச்சர் முறையிட்டிருக்கிறேன் நான் சேர்ந்திருக்கூடிய தேசிய முன்னேற்றக் கலந்து கொண்ட சார்பில் அறிக்கையை விட்டிருக்கிறேன் பத்திரிகையை நாளைக்கு சந்திக்கிறேன் ஏற்கனவே ஏற்று ஒரு பத்திரிகையில் சந்தித்து விட்டேன் இதுதான் விஷயம் இதை வைத்துக்கொண்டு ஜிஜி சிவா இஸ்லாமியருக்கு ஆதரவாக செயல்படுகிறார் இந்த தர்கா விவரங்களை கையில் எடுக்கிறார் அப்போது இவர் தர்கா கையில் எடுத்து இந்து அமைப்புகள் தான் மதக்கழுத்தை தூண்ட முயற்சிகிற என்று குற்றச்சாட்டை ஜிஜி சிவா திருப்பி பேசுகிறார் என்று நீங்கள் கேள்வி கேட்கிறீர்கள் உண்மை அது ஐயா எங்களுடைய இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்றப்ப நன்றி சார் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழாக பேசு வலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்